அண்ணா அண்ணா கொஞ்சம் வண்டியை நிப்பாட்டுங்க. சரிங்க மேடம். கல்யாடிட்டே இறங்க வேண்டிய இடத்த மிஸ் பண்ணிட்டேன். இந்தாங்க, தேங்க்ஸ். ஏன்பா நித்யானந்த சாமி, நானும் ஓவர் நைட்ல பெரிய ஆளா வரணும். இங்க இருக்கிற நிலத்தை எல்லாம் வித்துட்டு வாழ்க்கையில செட்டில் ஆகணும். அதுக்கு நீ தான் அருள் புரியணும். புரிவியா? வெச்சாம் பாரு ஆப்ப எனக்கு. வணக்கம். சார், எங்களுக்கு கைலாசல ஒரு லேண்ட் வாங்கணும். கண்டிப்பா வாங்கலாம். அதை வாங்கி கொடுக்க தானே நாங்க இருக்கோம். எத்தனை கிரவுண்ட் வேணும்? ஒரு கிரவுண்ட் வேணும். ஒரு கிரவுண்டா? 10 லட்சம் ரூபாய் பணம், 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ். 1 லட்சமா? சார், ஒரு சாம்பிள் ஏதாச்சும் காட்ட முடியுமா? சாம்பிளுக்கு இரு. ஆமா சார். பிரியாவா? அட்டண்டி சார், ஏம் கவாலி? இவங்க ரெண்டு பேருக்கு ரெண்டு ஜூஸ் கொண்டு வாமா. ஹாட் கவாலா, கூல் கவாலா? நீ எது கொடுத்தாலும் நான் கவாலா. பிளீஸ் குஸ்தா. ஏய், பாவம், உன்னை கேட்டாலா? மாப்பிள்ள, இந்த கைலாசமே இப்படி இருக்குதுன்னா அந்த கைலாசம் எப்படி இருக்கும்? சும்மா குழு குழுன்னு இருக்கும். டா, வெளிப்பா. வந்த வேலையை சொல்லுங்கடா. சார், எங்களுக்கு டபுள் ஓகே சார். இப்பவே விசாவை ரெடி பண்ணுங்க சார். என்னது விசாவா? ஆமா, நாங்க கைலாசத்துக்கு போவானவா? பக்கத்துல இருக்கிற லேண்ட் கைலாசத்தை பத்தி தான் நான் சொல்றேன். நீங்க சொல்றது அந்த கைலாசம் இல்லையா? படத்தை முடிங்க, பாஸ்போர்ட் எடுங்க. விட்ட போலீஸ்காரனை கூட்டி வந்து அந்த கைலாசத்துக்கு நான் தான் ஏஜென்ட் சொல்லுவீங்க போல இருக்க. எழுந்திரிச்சு போகடா சார். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்ன ரிக்வெஸ்ட்? இப்போ வந்துட்டு போச்ச ஒரு ஃபிகர், அத மறுபடியும் வர சொன்னா நம்ம பார்த்துட்டு போக மாட்டோம். செருப்பால் அடிப்பாங்க. எழுந்திரிச்சு போகடா, போகடா. ஒரு கேடா? 6 மாசமா ஒரு பிளாட் கூட நீ விக்கல. போமா, போய் வேலையை பாரு. போ. நிம்மதியா ஒரு ஜூஸ கூட குடிக்க விட மாட்டேன். ஹலோ, ஈவினிங் நிஷாக்கு பர்த்டே பார்ட்டி இருக்குடி. ஓ, சீக்கிரம் வந்துரு. ஓகே, நான் வந்துடுறேன். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், நீங்க யாரு? நான் தான் கைலாசம் பேசுறேன். எப்படி இருக்கீங்க? நீ கால் பண்ணாம இருந்தாலே நான் நல்லா இருக்கேன். முதல்ல போன வையா. ஐயோ, நீ வச்சுட்டா எங்களுக்கு வேற கஸ்டமர் இல்லையா? இப்ப போறேன். ஹலோ. ஹலோ, சொல்லுங்க சார். நாங்க கைலாசம் ரியல் எஸ்டேட்ல இருந்து பேசுறோம். இப்பதான் புதுசா ஏர்போர்ட் பக்கத்துல லேண்ட் போட்டிருக்கோம். போன வாரம் இப்படிதான் ஏர்போர்ட் பக்கம் சொல்லி கூட்டிட்டு போனேன். காலையில வண்டி அங்க போய் இறங்க சாயங்காலம் ஆயிடுச்சு சார். அங்கேருந்து திருச்சி ஏர்போர்ட் பக்கம் தானே? நல்ல வாயில தான். நான் இருக்கிறது சென்னையிலயா? நான் காலையில நல்ல மூட்ல இருக்கேன், மரியாதையா போன வச்சேன். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. நான் கைலாசா ரியல் எஸ்டேட்ல இருந்து பேசுறேன். பேசிட்டு போ. நாங்க உங்க பட்ஜெட்ல இடம் தரோம் சார். என் பட்ஜெட்லயா? ஆமா சார். என் பட்ஜெட் 10,000. என்ன கிடைக்குமா? 10,000 கிடைக்கும் சார். 1/2 கிலோமீட்டர்ல ரயில்வே ஸ்டேஷன், 5 கிலோமீட்டர்ல ஏர்போர்ட், வீட்டை சுத்தி எக்கச்சக்கமான ஷாப்பிங் மால்ஸ். வசதினா வசதி, அப்படி வசதி சார். நம்ம டி நகர்ல, கண்ணம்மாப்பேட்டை, சுடுகாட்டுல. ஆமா, நீ குடுக்கற காசுக்கு சுடுகாட்டுல இடம் தராம சுவிட்சர்லாந்துல தருவாங்க.
நீ என்னடா ஏன் போன வைக்க சொல்ற? நான் அப்படிதான் நான் பேசுவேன். 10,000 ரூபாய் வச்சுக்கிட்டு டேய் பொண்ண தூக்குவியா? டேய் நான் உன் பொண்டாட்டி தூக்குவேடா. டேய் வைடா வைடா, டார்ச்சர் பண்ணாதே வைடா. இன்னைக்கு யார் முகத்துல முடிச்சேனே தெரியலையே சார். என்னம்மா கொஞ்சம் அங்க பாருங்க. ஓ தேவாரு, என்னம்மா ஆச்சு? யாரோ இடம் பார்க்க வர்றதா சொன்னியே, வர்றாங்களா இல்லையா? நானும் டெய்லி ட்ரை பண்ணிட்டே தான் சார் இருக்கேன். இடம் பார்க்க வரேன்னு சொல்றாங்க, ஆனா வர மாட்டேங்கிறாங்க சார். டெய்லி இதே மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இரு, போ. உனக்கு மாச மாசம் தண்டா அழுகுறதே வேலையா போச்சு. கண்டிப்பா பண்ணலாம் சார், சொல்லுங்க சார். அபி போய் எங்க ரெண்டு பேருக்கு ரெண்டு சூஸ் எடுத்துட்டு வா. என்ன பாக்குற போ? 10 ஃப்ளாட் வாங்குறானா? அப்படி என்ன பிசினஸ் பண்றாரு அவரு? ஹலோ, பெத்த பெத்த பிசினஸ் செய்றாரு சார். அப்படி என்ன பெத்த பெத்த பிசினஸ்? இவ்வளவு ஒருத்தி நேரம் கால தெரியாம வந்துறான். கொண்டா இந்தாமா, நீ சாப்பிடுமா? தேங்க் யூ சார். நேத்து வந்தவ 10 ஃப்ளாட் வித்துட்டா, நீ இருக்கே தண்ட கருமாந்தரத்துக்கு. என்ன அடிக்கிற மாதிரி பாக்குற? என்ன அடிக்கணும்னா இன்னொரு ஜென்ம பிறந்துதான் வரணும். பாரு, வேலை இல்லைன்னா சோத்துக்கு சிங்கிதான் அடிக்கணும், பாத்துக்க. சார், சைட்டுக்கு போக இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் சார்? 45 மினிட்ஸ் ஆகும்பா. ரொம்ப டிராபிக்கா இருந்தா 1 hour ஆகும். ஏப்பா சொன்னதை கேட்டியா? இன்னும் 45 நிமிஷம் தான் இருக்கான், அதுக்குள்ள சீக்கிரமா முடிப்பா. எதப்பா சீக்கிரம் முடிக்க சொல்ற? பிளாட்டா தான் சார், எதுன்னு செலக்ட் பண்ணி ரெஜிஸ்டர் கொஞ்சம் சீக்கிரமா முடிக்க சொல்றேன் சார். அது ஓபனிங் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும், போக போக பிக்கப் பண்ணிடலாம். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஏப்பா எல்லாத்தையும் அவரு பாத்துக்கிறாராம்ப்பா, பொறுமையா பண்ணு, புரிஞ்சுதா? யோ ஏட்டு, அந்த வண்டியை நிப்பாட்டியா? ஏய் நிறுத்து நிறுத்து, நிறுத்தியா? ஐயோ போலீஸ், ஓடு ஓடு ஓடு. என்ன தப்பு இருக்கு? இத சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? நான் ஏன் மேடம் வெக்க பண்ணோம்? பிசினஸ் அவ்வளவு டாப்பா போயிட்டு இருக்கு. ஓ அப்படியா? இங்க வந்து பாரு உன் பிசினஸ். ஏன் மேடம்? இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, இத பத்திலாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது. மாட்டிக்கிட்டா எல்லாரும் சொல்ற டைலாக் தாண்டா இது. யோ ஏட்டு, எல்லாரும் வெளியில இருக்கியா? அப்பா ஆளியே, என்னடா சொன்ன? உங்களை இல்ல மேடம், அவளை சொன்னேன். பலான பலான பிசினஸ் சொல்லும் போதே நினைச்சேன் எங்கேயோ இடிக்குதேன்னு. இப்ப நீ உள்ள போ, இடிக்கிற. ஐயோப்பா